தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவார். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப நீ மாறினால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவார். என்ன கவனிங்க, தேவன் தேசத்தில், பட்டணத்தில், சபைகளில் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் மாற்றத்தை விரும்புகிறார். ஏதோ ஞானஸ்தானம் எடுத்த, கை தட்ட, பாட்டு படிச்ச, ஞானஸ்த காணிக்கை கொடுத்த, தசமா கொடுத்த, வாரத்துல ஒருக்கா சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டேன், அவ்வளவுதான். நோ, லார்ட் வில் சேஞ்சஸ். கர்த்தர் சில மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில நிச்சயம் தரப்போற, நம்பிக்கையா இருக்கீங்களா? தருவாரா தரமாட்டாரா? தருவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மாற்றத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கை ஜெபம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மாற்றம், ஜெபிக்கிறதுல ஒரு மாற்றம் இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஸ்லோவா. முதல்ல நம்ம எப்படி ஜெபிச்சோம்? கேத்தலிக்ல இருக்கும்போது எப்படி ஜெபிப்போம்? ரொம்ப ஸ்லோவா ஜெபிப்போம், ரொம்ப அமைதியா இருப்போம், மன்றாட்டிச்சோம். ஆனா சகரியாவிலே சொல்லப்பட்ட அந்த மன்றாட்டின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி இந்த கடைசி காலத்துல நமக்கு தேவை. அழுது ஜெபிக்கணும். நான் ரொம்ப அழுது ஜெபம்ன்ற ஆளு, அதிகமாய் நான் அழுது ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். எனக்கு ஒரு பாயிண்ட் புரிஞ்சா, எனக்கு ஒரு ஏக்கம் வந்தா நான் தேம்பி தேம்பி அழுவேன். நான் மக்களை பார்க்கறது இல்ல, கார்ல அழுது இருக்கிறேன், என் வீட்டு ரூம்ல அழுது இருக்கிறேன், சபையில அழுவேன், தேம்பி தேம்பி அழுது ஜெபிப்பேன். ஏன்னா பேசுகிற என் வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்க வேண்டும். நான் ஏதோ சர்ச்சுக்கு வந்து டையை கட்டின, பிரசங்கம் பண்ண, ஐயா காணி கொடுத்தாரு, சாப்பிட்டேன், முடிச்ச, நைட்டு நல்ல சாப்பாடு கொடுத்தா, தேங்க்யூ. ஏன் கம்யூனிகேஷன் வைக்கிற ஊழியம் எனக்கு இல்லை, எனக்கு மாற்றத்தை கொடுக்கிற ஊழியம் வேணும். நான் போய் பேசுறேன்னு சொன்னா அந்த இடத்துல மக்களுக்குள்ள கர்த்தர் மாற்றத்தை கொடுக்கணும். கை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. இன்று இரவு பரிசுத்த ஆவியானவர் மாற்றத்தை உங்கள் விரும்புகிறார். நீங்கள் மாற்றப்பட்டவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஏனோ தானோ என்கின்ற கிறிஸ்தவனாய் அல்ல, கடமைக்கான கிறிஸ்தவனாய் அல்ல, நடைமுறைக்கான கிறிஸ்தவனாய் அல்ல, மாற்றத்தை நோக்கி. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். மாற்றத்தின் விசுவாசியா கவனிங்க. இப்ப இதுக்கு நீ மாறினால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றும். ஆண்டவர் என்ன சொல்றார்னா, உனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அச்சாரமாக முத்திரையாக நான் கொடுத்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு நீங்க டைரக்டா பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாள் ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களும் நானும், ஒரு பொண்ணு பாட்டு படிப்பா, அவங்கள ஒரு நாள் கூட்டு போறோம் பாட்டு பாடுறதுக்காக, ஷூட்டிங்காக, அவளும் அவருடைய தாயும். நாங்க நாலு பேர் உட்கார்ந்து ஒரு ரூம்ல, சின்ன ரூம்ல ஜோம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். நல்லா கவனிக்கணும், பாடி 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 ஜெபிக்கிறோம். நான் அழுதுனே இருக்கிறேன், ஒரு அம்மா அந்த அம்மா அழுது, அப்பா அழுது ஜெபிக்கிறார். ஜெபிக்க 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 பாருங்க, அந்த இடத்துல அந்த அம்மா சொல்றாங்க, ஃபாதர் இந்த இடத்துல ஒரு ஆள் ஆவியானவர் பெருமூச்சு விட்டு அப்படியே அழுது ஜெபிக்கிறார் நம்ம கூட சேர்ந்து. வெளிப்பாடு, மாற்றத்தின் ஜெபம் நமக்குள்ளே இருந்தா. ஏதோ கத்துறோம், கடமைக்காக ஜெபிச்சோம், பாஸ்டர் கை தட்ட சொல்றாரு, ஃபயர்ன்றாரு, அந்நிய பாஷை பேசி நானும் கூட சேர்ந்து. உள்ளுணர்வோடு மாற்றத்தின் சுபத்துக்குள்ளே பெரிய மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கை தட்டி கர்த்தர் மகிமை, வல்லமை, ஆவியின் வல்லமை அந்த சுபத்துக்குள்ளே கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, பையன கவனிங்க. அப்ப நடையில, உடையில, சகல காரியத்துல, எல்லாத்திலையும் ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. தேவன் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே சகல காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவர் மாற்றத்தை விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ மாறினா தேவன் எல்லாத்தையும், இன்னும் புருஷன் மாறல, என் பிள்ளைங்க மாறல, ஆசீர்வாதம் கிடைக்கல, அது கிடைக்கல, தேவன் உங்களை பார்த்தா சொல்றாரு, நீ மாறினா எல்லாமே மாறும். மாறுமா மாறாதா சொல்லுங்க? மாறுமா மாறாதா? நம்ம மாறணும், நமக்குள்ளே ஒரு மாற்றம் வேணும். இந்த மாற்றம் வந்துவிட்டால் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.